ஆமாம், இந்த வீடியோ மூலமாக தற்போது நிகழ்காலத்தில் அல்லது தற்போது 2021 ஆம் ஆண்டு ஏற்பட்டிருக்க சட்ட மாற்றங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் சிறுவர் உழைப்பை தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பல சட்டங்களுக்கும் பல ஏற்பாடுகள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் பார்க்க இருக்கிறது இருக்கின்றபடியும் 2021 ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திருத்த சட்டம், அதாவது தொழிற்சாலை கட்டளை சட்டத்துக்கு அல்ல தொழிற்சாலை கட்டளை சட்டத்தில் கொண்டுவரப்பட்ட ஒரு திருத்த சட்டத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த முக்கியமாக இந்த 67வது பிரிவை பார்ப்போமாக இருந்தால், இனமாளர்வர் ஏற்கனவே 14 வயது இருந்து தற்போது 16 வயதாக நீக்கு அகரும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அவை 16 வயதிற்கும் 18 வயதுக்கும் இடைப்பட்ட வயதில் உள்ளவர்கள் தொழிற்சாலைகளில் தொழில் அமர்த்தப்பட முடியும். ஆனாலும் 12 மணித்தியாலங்களுக்கு மேல் அவ்வாறு தொழில் அமர்த்தப்பட முடியாது. காலை 6 மணிக்கு முன் மாலை 8 மணிக்கு பின் தொடங்குதல் ஆகாது. வாரத்துக்கு ஒரு நாள் மாலை அல்லது மதியம் 1 மணிக்கு பின் தொழில் அமர்த்தப்படுதல் ஆகாது. அதாவது 1 மணியுடன் தொழில் முடிவடைய வேண்டும், அதன் பின்னர் நிச்சயமாக லீவு வழங்கப்படுதல் வேண்டும். அப்போ இந்த 2021 ஆம் ஆண்டு என்ன திருத்தம் கொண்டுவரப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே 14 வயதுக்கும் 18 வயதுக்கும் என்றிருந்த அந்த வயதெல்லை தற்போது உயர்த்தப்பட்டு 16க்கும் 18 வயதுக்கும் இடைப்பட்டவர்களால் தொழிற்சாலையில் வேலைக்கு அமர்த்தப்பட முடியும். ஆனால் முன்னைய சட்டத்தை பார்க்கிற போது 16 வயது அடையாத ஒருவர் 12 மணித்தியாலம் வேலை செய்யக்கூடியதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது மாலை 6 மணிக்கு முன் 8 மணிக்கு பின் அவ்வாறு வேலை செய்ய முடியாது என்றிருந்தது. தற்போது அதனை மாற்றியமைத்திருக்கிறது. 16 வயது அடையவில்லை என்று சொன்னால் வேலையே செய்ய முடியாது. 16 வயது அடைந்தால் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அதுவும் 12 மணித்தியாலங்கள் வேலை செய்ய அனுமதிக்கப்பட முடியும். அடுத்ததாக கூறப்பட்ட இந்த 18 வயதை அடையவில்லை என்று சொன்னால் 8 மணிக்கு பின் வேலையை முடிக்கக்கூடாது. அதாவது வேலை வேலையாக முடிய வேண்டும். 1 வாரத்தில் 1 நாள் 1 மணிக்கு பின் முன் வேலை முடிய வேண்டும். அதாவது மதிய 1 நாள் அரை நாள் ஒவ்வொரு வாரத்தையும் பார்க்கிற போது அரை நாள் லீவு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். 77வது பிரிவு, அதாவது இந்த ஃபேக்டரிஸ் ஓர்டினன்ஸ் சொல்லக்கூடிய தொழிற்சாலை கட்டளை சட்டத்தின் 77வது பிரிவு நீக்கப்படுகின்றது. ஏன் நீக்கப்படுகிறது என்று சொன்னால், அங்கு 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஏற்கனவே வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு அமர்த்தப்படுகிற போது அங்கே ஒரு பொருத்தமான சான்றிதழ் புறப்பட வேண்டும் என்ற தேவைப்பாடு இருந்தது. அவை தற்போது அந்த தேவையில்லை. ஏன்னு சொன்னால் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட முடியாது தொழிற்சாலைகளில். ஆனபடியால் அது நீக்கப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக 127வது பிரிவிலும் திருத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. 127வது பிரிவு உங்களுக்கு தெரிந்தது போலவே பொருள் ஓடலை கூறுகின்றது. ஒவ்வொரு சட்டத்துக்கும் என்று பொருள் ஓடல் இருக்கின்றது. இப்போ நாங்கள் பார்த்த பல சட்டங்களை பார்த்திருக்கின்றோம். லீகல் அப்சர்வேஷன் மூலமாக பல சட்டங்களை பார்த்திருக்கின்றோம். பல சட்டங்களிலும் குறிப்பாக சிறுவர் தொடர்பாக பல சட்டங்களை பார்த்திருக்கின்றோம். சட்டத்துக்கு சட்டம் சிறுவர் எனப்படுவர் யார் என்பதனை வேறுபட்ட வயதிலேயால் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் தற்போது தொழிற்சட்டங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அனைத்துமே சிறுவர் எனப்படுவர் 16 வயதுக்கு உட்பட்டார், அவை வேலைக்கு வழங்க எத்தன்மைத்தான வேலையிலும் ஈடுபடுத்த முடியாது என்று சொல்லியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் 127வது பிரிவு ஃபேக்டரிஸ் ஓர்டினன்ஸின் 127வது பிரிவு திருத்தப்பட்டிருக்கின்றது. இனமாட்கள் என்பது 16 வயதுக்கும் 18 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என்று தெளிவாக கூறியிருக்கின்றது. ஆகவே 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் 2021ஆம் ஆண்டின் பின்னர் தொழிற்சாலையில் வேலைக்கு அமர்த்தப்படுதல் ஆகாது. பல வீடியோ இது சம்பந்தமாக தொழிற்சாலையில் சிறுவர்களின் உழைப்பு சம்பந்தமாக செய்திருக்கின்றன ஏற்கனவே.
நீங்கள் அதனுடன் சேர்த்து இதனையும் பார்க்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு முழுமையாக சிறுவர் சம்பந்தமாக தொழில் அல்லது வேலை சம்பந்தமாக தொழிற்சாலையை குறிப்பாக எவ்வாறு வேலை வழங்கப்பட முடியும், எவ்வாறு ஓய்வு பெற முடியும் என்ற விடயங்களை நீங்கள் காண முடியும். நன்றி.